ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்க ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தான். நேத்து டே 36 வந்துட்டு பிந்து மதுவை புதுசா உள்ள வந்ததுனால கொஞ்சம் பிந்து மதுவை டார்கெட் பண்ணி லைட்டா மூவ் ஆனது. அந்த தென் எப்பயும் போல ஓவியாவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த தென் புதுசா வந்த பிந்து மதவிக்கு ஓவியாவை பத்தி தப்பான எண்ணத்தை மண்டையில புகுத்து ட்ரை பண்ணினாங்க. நம்ம எதிர்பார்க்காத விதமா ஆரோ வந்துட்டு ஓவியாவை நாமினேட் பண்ணாரு. அந்த தென் திரும்பவும் ஜூலி கேத்ரி பழைய குருடி கதவு துரடி மாதிரி ஓவியாக்கு எகேன்ஸ்டா மாறிட்டாங்க. இதுதான் நேத்து நடந்ததுலேயே கொஞ்சம் ஹைலைட்டா இருந்தது. அண்ட் தென் எப்பயும் போல ஃபன் மூமெண்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே குறையில்லாம இருந்தது. விஜய் டிவி அவங்களோட நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு ஷோ முடியும் போது போட்டாங்க. அதில் எப்படின்னா பிக் பாஸ் ஹோம் வந்து இனிமேல் ஒரு ஆராய்ச்சி மையம் மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்னேகன் வந்துட்டு லேடி கேட்ட மாதிரி போட்டிருந்தாரு, ஆரோ சயின்டிஸ்ட் மாதிரி கேட்ட போட்டிருந்தாரு. ஆரோ வந்துட்டு வாரணமாயிரம் டைலாக் வந்துட்டு ஸ்னேகனை பார்த்து சொல்லிருந்தாரு. ஸ்னேகன் கேவலமாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு. அதோட நேற்று ப்ரோமோ முடிஞ்சது. விஜய் டிவி இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிந்து மாதவி அண்ட் காயத்ரி வந்துட்டு கார்டன் ஏரியாவில் இருந்தாங்க. பிந்து மாதவி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஆளை பற்றி பேசினாங்க. காயத்ரி கிட்ட வேற யாரும் இல்லைங்க, பரணியை பற்றி தான். பிந்து மதவி கேள்வி கேட்டாங்க. பரணி வந்துட்டு வீட்டை விட்டு எகிரி குதிக்க போறாரு, பட் நீங்க யாருமே ரியாக்ட் பண்ணலையா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காயத்ரி சொல்றாங்க, இல்லை அவர் வந்து சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ட்டு. உடனே பிந்து மதவி, எனக்கு அப்படி தெரியல, நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பிந்து மதவி பேசிட்டு இருக்காங்க. உடனே காயத்ரி வந்துட்டு பேன் முழிக்கிறாங்க. தென் பிந்து மதவி கேட்குறாங்க, அந்த டைம்ல யார் லீடரா இருந்தா அப்படின்னு. உடனே காயத்ரி ரெண்டு மொழி முழிச்சிட்டு, நான் தான் லீடரா இருந்தேன் அப்படின்னாங்க. உடனே பிந்து மதவி, நீங்க கண்டிப்பா போய் அதை ஸ்டாப் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு கிண்டலா ஒரு பார்வை பாக்குறாங்க. காயத்ரி என்ன நம்ம பேர் இவ்வளவு கெட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு மொழி மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சது. கண்டிப்பா இது ரொம்ப ஹாப்பியான ப்ரோமோவா இருக்குன்னு நான் சொல்லலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள இதுவரையும் யாருமே பரணிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஓவியா மட்டும் ஜஸ்ட் ஒரு நைட் கேட்டாங்க. வெளியிருந்து வந்த ஒரு ஆள் பரணிக்கு சப்போர்ட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்குனா தெரியும் பரணிக்கு வெளியே எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, பரணி மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. சோ இந்த ப்ரோமோ ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிந்து மாதவி.